எல்லோருக்கும் வணக்கம். கிராஃப்டிக் ரெசிபீஸ்லேருந்து மஞ்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட், அது கூட செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சிக்கன், அன்சால்ட்டட் பட்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், இதுக்கப்புறமா ஹோம்மேட் சில்லி பவுடர். இப்போ இந்த சில்லி பவுடர் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 காஷ்மீரி சில்லி, 7 வரமிளகா, 5 கேஷ்யூ, 1 பிரியாணி இலை, 1 கருப்பு ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு சிக்கனில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணியிருக்க சில்லி பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20-30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஊறட்டும். சிக்கன் கீ ரோஸ்ட் சமைக்கும் போது நம்ம காரம் எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டோம், அதனால மேரினேட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற காரம் சேர்த்திக்கோங்க. இதை அப்படியே ஒரு 25 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அடுத்ததாக கீ ரோஸ்ட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து இந்த அன்சால்ட்டட் பட்டர் இப்போ நல்லா நெய் மாதிரி காய்ச்சிடுங்க. எல்லா கீயும் யூஸ் பண்ண வேணாம், ஒரு பாதி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இருக்கிற கொஞ்சம் நெய்யில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் பாயில் ஆகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. சிக்கன் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய்யில் மேரினேஷன் பண்ணும்போதே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டோம், அதனால் நம்ம செய்யும் போது எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்பைசியான சிக்கன் கீ ரோஸ்ட் இப்போ ரெடியாக இருக்குது. செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான கீ ரோஸ்ட் பார்த்தோம். அடுத்ததாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், இது மூணும் சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீ ரோஸ்ட்டுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே கிரேவிக்கும் சேர்த்து மேரினேட் பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊறட்டும். அடுத்ததாக கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், தக்காளி, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, இந்த 4 பொருளும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கீ ரோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண மசாலாலே கிரேவியும் பண்ணிடலாம். இப்போது அந்த மசாலாலேயே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலோ இல்லை காரம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். அடுத்ததாக ஒரு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சிக்கன் பாயில் ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிருக்கணும். இப்போ இது கிரேவி ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே சமைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.